கொண்டிருப்பது சிவா கேமிங். நம்ம இன்னைக்கு சிவா கேமிங்ல என்னது பிராக்டிஸ் பிராக்டிஸ் மோட்ல நம்ம இன்னைக்கு பிராக்டிஸ் மோட்ல இது போட் எஸ்கேப் பண்ணலாம்னுறோம். சாரி, போட் எஸ்கேப் இல்ல, டோர் எஸ்கேப் பண்ண போறோம். போட் எஸ்கேப் நம்ம அப்புறமா பண்ணிடலாம். இது பேர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் கிரானி. ட்ரம்ப் கிராண்ட் சாப்டர் டூ இதில் இருக்கு. ட்ரம்ப் கிராண்ட் சாப்டர் ஒன் கூட இருக்குது. அதை நான் அப்புறமா ஒரு கேம் ப்ளே போடுறேன். சரி, மறக்காம அந்த சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா வீடே வந்து என்ன சொல்றது, ஒரு மாதிரி மரம் மரம் வீடு மாதிரி இது. ஏற்கனவே இது மரம்னா பெட்டு பார்ப்போம். பெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மரம் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருங்க, இதான் வந்து வீடு. வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செக்யூரிட்டி கீ அது வந்து கிடைச்சிக்குது. சந்தோஷம், வேறு லெவலு. போடு ஃபஸ்ட்டு வந்து செக்யூரிட்டி கீ எடுத்துகிட்டு நேராக நம்ம கீழே போவோம். நம்ம போட் எப்படி இதுன்னு பார்க்கறதுக்காக நம்ம டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். இருந்தாலும் போட்டு இதெல்லாம் வந்து உண்மையான தண்ணி மாதிரி. போட்டு வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் வந்து வெயிண்ட் வச்சு தான் இருந்தது. ஓகே, நான் வேணா இந்த ட்ரம்ப் கிரானில அத்தை தடவை வந்து போட் எஸ்கேப் பண்ண பார்க்குறேன். வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்ததுக்கப்புறம் வேற லெவலில் இது. மேலே வந்ததுக்கப்புறம்னா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் ட்ரம்ப்பாக இது ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக இருக்குது பார்க்க. இது வரைக்கும் நம்ம எம்மாவோ பார்த்துருப்போம், பார்வி கிரானி அது மாதிரி நிறைய பார்த்துருந்தாலும் இது இது மாதிரி ஒரு வீடை நான் பார்த்ததே இல்லை. சூப்பராக இருக்கு. ஷார்ட் கன்னு எப்படி இருந்தேன் போது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து எதுவும் ஷார்ட் கன்னுக்கு வந்து கலர் கொடுக்கல. பட் வந்து பார்த்தீங்கன்னா புல்லட்டுக்கு வந்து கலர் கொடுத்துருப்பாங்க லூஸ் மாதிரி. சரி, வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டரில் வந்து வழக்கம் போல் வந்து மாறிச்சிட்டாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போகலாம். பாத்ரூமில் கூட ஒரு நல்ல மனுஷனாக போய் பாத்ரூமில் போய் ஃபோட்டோ மாற்றி விட்டாங்களே கிரானி. உனக்கு சும்மா விடமாட்டேன். வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் ப்ளக்கு ஓங்கடாடே எது எதுவுமே கொடுக்கல. டோர் எஸ்கேப் பண்ணுற மாதிரி ஒரு பேர்லாக்கி கொடுக்கலவும் பார்த்துக்கோங்களேன். அம்மா பேர் இதுக்கு அந்த செக்யூரிட்டி கீழ இந்த இடத்துல இது இருந்திருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். கோபா இருந்திருந்தா கூட ஆனா இந்த கேம்ல ஒரே ஒரு டவுட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த கேம்ல வந்து எப்ப பார்த்தாலும் ஒரு மணி சவுண்ட் கேட்கும் பாத்தீங்களா, அதுதான் எனக்கு கொஞ்சம் திக்குன்னு ஆயிடுச்சு. ஆனால் போங்கடால எதுவுமே இல்லை, சமக்கடுப்பாயிட்டா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டன் கன் கிடச்சிக்கிட்டு ஓடு வேற லெவலு. கோபாரு போடு. அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுலேயும் தேடுவோம். இதில் இதில் எதுவும் இல்லை, இதில் எதுவும் இல்லை. இதில் கண்டிப்பாக மீட்டு இல்லை டோர் லாக் இருக்கும். அந்த மாதிரி மீட்டு டோர் லாக் தான். சரி, வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இப்படி வந்தேன். இந்த ரூமில் என்ன இருக்குது என்று பார்த்தீங்கன்னா போட் ஸ்டெண்டிங் வீல். ஏன்னா சில நேரத்தில் இல்லை, போட் ஸ்டெண்டிங் வீல்லாம் இருக்குது. அது சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த கேமில் இந்த இடத்துல குனிஞ்சு ஈஸியாக ஒளிஞ்சிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் உள்ளே போக விட மாட்டேங்கிறாங்க பாருங்களேன். இல்லை தான் கிராணி கிட்டேயும் இது இதுவே பெட்டு கீழே ஒழிகிற மாதிரி இங்கே ஒளியிற வச்சுக்கிறான் நம்மளை. ஆனால் பண்ணலை, இல்லை எதுவும் இல்லை. சரி போங்கடா, இந்த பொக்குள்ள போவோம். இந்த பொக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா தள்ள மாட்டேங்குது. ஒரு தடவையாவது நம்ம ஈஸி மோட்ல பண்ணணும், இல்லைதான் நம்ம மரியாதை குஞ்சு குஞ்சு குறையுது. ஏன்னா ஈஸி மோட்ல விளையா அப்பா கடவுளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்து நம்மளுக்கு ஒரு பொருள் கிடச்சிக்குது. அதுதான் டோர் லாக்கு. அப்பா
டோர் லாக் ஒன்று தான் கிடச்சிது. இது வந்து பாத்தீங்கன்னா என்னது போர்ட் கீ தேவையில்ல போடிப்போ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏணி மேலே ஏறி ஏணியில் போய் பார்க்கணும். இந்த இடத்துல ஆண்ட்வில் இருந்து தான் கடவுளை புண்ணியமே அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ ஆண்ட்வில்லாங்குது, ஆண்ட்வில் எடுத்துன்னு போய் ஃபஸ்ட்டே சொல்லி விட்ருவோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேர டோர் ஆண்டிலும் போய் சொல்லி விட்ருவோம். என்ன சொல்கிறீங்க? ஆனால் நம்மளுக்கு அடிச்சுக்கிட்டு இப்போ அந்த ரெண்டு பொருள் மட்டும்தான். நம்ம வந்து இப்போ போய் கீழே போய் சொல்லி விட்டு அப்புறமா வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் அந்த ரூம்லாம் என்ன இருக்குது. கோபார் வேறு அப்புறமா எடுக்கணும், அதெல்லாம் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு போய் நம்ம போய் ஹேண்ட் வீலில் போய் பண்ணி விட்ருவோம். டோர் லாக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீக்ரெட் டோர் இருந்ததில்ல, அங்கே தான் டோர் லாக் பார்த்தோம். ஞாபகம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டோம். இப்போ வந்து எங்கேயோ ஒரு இடத்துல டோர் லாக், டோர் லாக்கும் வந்து போட்டுட்டேன். அதுக்கு மாதிரி கோபார் எடுக்கலான்னுக்குறோம் நாங்கள். அதிகமேட்டு கோபார் எடுத்து அதுக்கப்புறம் போய் அதை அடிக்கலான்னுக்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கேம் பண்ணியிருப்பேன், நல்லா இருந்ததுதான் எனக்கு சொல்லுங்கள். அடுத்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து வந்து நான் அடுத்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் ஃபோர், அதாவது ஐஸ்கிரீம் ஃபோரு ராடு ஃபேக்ட்ரி அதுதான் பண்ணலான்னுக்குறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேம்லேயே ரொம்ப வெற்றிகரமான கேம் தான் அது ஐஸ்கிரீம் மட்டும்தான். ஏன்னா ஐஸ்கிரீம் மட்டும்னா இருக்கிற வரைக்கும் நான் வந்து ஐஸ்கிரீம் ட்ரீ வரைக்கும் தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் ஃபோர் வரைக்கும் வந்து ஒரு பெரிய சாதனை படிச்சுட்டு இது வரைக்கும் ஒரு கேம் கூட பார்ட் டூ வந்துக்குது பார்ட் த்ரீ வந்துக்குது தவிர ஒரு கேம் கூட பார்ட் ஃபோர் வந்ததே இல்லை. அதுதான் நம்ம ஐஸ்கிரீம். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்து கொடுத்துருவோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபியூஸ் இருக்கும், அது கூட பார்த்தீங்கன்னா கேசோலின். சரி நான் எதுக்கு மேலே போனோம், எதுக்குங்க நம்ம மேலே போனோம்? ஓ ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் இல்லை, வெறும் போட்டுக்கு மட்டும்தான் நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட் எடுக்க முடியல. அடுத்து போட் கீ, அடுத்து பேர்லாக்கி பேர்லாக்கி கிடைக்கல, போட் ஸ்டெண்டிங் வீடு போட் கீ கேசோலின் மூணு பொருள் கிடச்சிருச்சு. அதுவே நம்மளுக்கு டோர் ஹேண்டிலுக்கு வெறும் வாவ் பெட்டே பாருங்க எம்மா அழகாகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்? ஓ இந்த இடமா, இந்த இடத்துல கண்டிப்பாக எதுவுமே கிடைக்காது. கரெக்டு, இந்த மூணுல ஏதாவது ஒரு பொருள் இதாகவும் பரவாயில்ல டாடி. இல்லை வெப்பன் கீ தான் கண்டிப்பாக கொடுப்பானுங்க, சொல்லலை வெப்பன் கீ தான் கொடுப்பானுங்கன்னு. நம்ம வந்து இப்போ ஸ்டன் கன் எடுக்கத்தால் வெப்பன் கீ எடுக்கத்தால் ரொம்ப குழப்பமாக எவனா சுற்றுத்தள்ள போகிறேன் கேட்பீங்க. நம்ம ஸ்லெண்டர் மேனை தான் அவனுக்கு சுற்றுத்தள்ளனா தானே அந்த இது ஏதாவது போய் கடவுளே இதுலையாவது ஏதாவது நல்ல பொருள் கிடைக்கணும். அப்பா கட்டிங் பிளேஸ்னா வேற லெவல். ஐயோ கோபார போய் மொய் தூக்கி போட்டோம் பார்த்தீங்களா, கோபாரத்துலேருந்து அப்புறமா கட் கோபாரத்துலேருந்து அதுக்கப்புறம் பண்ணி விட்டுணும். இப்போ நம்மளுக்கு ஒரே ஒரு பொருளாம் பேர்லாக்கி மட்டும்தான். ஏன்னா வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட் கன் எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷார்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேலை முடிஞ்சுது. நேராக போய் கோபார் எடுக்கிறோம், ரெண்டு பாரை உடைக்கிறோம், நேராக போய் வெப்பன்கி எடுக்கிறோம். இது ஸ்டன் கன் இல்லை, ஷார்ட் கன் எடுக்கிறோம். அவனை போ சுட்டு தள்ளுறோம், அந்த பேர்லாக்கி எடுக்கிறோம், ஓடுறோம். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பேலாக்கி நம்ம இந்த பக்கம் பார்த்தோம், ஆனால் அந்த பக்கம் வந்து நம்மளால் வெளியே போக முடியாது. திரும்பியும் மேலே ஏறு, மேலே ஏறி வந்து எங்கே பார்த்தோம்? அங்கே பார்த்தோம், அங்கேருந்து அந்த பக்கமாக குதிச்சு வெப்பன் கீ எடுத்து நேராக நம்ம போக போகிறோம். வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன் கீ நம்மளுக்கு வந்து ஒரு வழியாக வந்து பா வந்து பார்த்தீங்கன்னா கீழே குதிக்கிறோம், நேராக போகிறோம். போனதுக்கப்புறம்
வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். ரெண்டு லோட் பண்ணிட்டோம். ரெண்டு லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஸ்ட்ரெயிட்டாக போயிட வேண்டியதுதான் மேலே. அங்கே ஃபேன்லாக்கி கிடைச்சாதான், அங்கேயும் கிடைக்கிறது தான். அங்கே கிடைக்கும் கண்டிப்பாக, கிடைக்கல தான் எப்படி, ஏன்னா அதுதான் கடைசி இடம். கட்டிங் பிளேஸ் வேற நம்ம கீழே போட்டோம், அது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். ஏன்னா இந்த இது வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் வந்து கலர் அடிக்கல, பட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு கட் அடிச்சுதாங்க, கலர் அடிச்சுதாங்க. எங்கடா இங்கதான் போட்டோம், எங்கேயோ தோ இருக்குது. அதான் சத்தமா பேசினேன் கேப்பீங்க, ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். அதான் கட்டிங் பிளேஸ் இங்க போட்டது வந்து பாத்தீங்கன்னா அங்க போய் உந்து கிடக்குது. என்னடா நீ புல்லட்டு தான், நான் கலர் பார்த்த மாதிரி தெரியலையே அப்படின்னு கேப்பீங்க. இது பாத்தீங்கன்னா ப்ரூஃபுங்க பாத்தீங்களா, மஞ்சள் கலர்ல இருக்குது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது கிராணி சாப்டர் ஒன்னு இல்லைங்கிற ஆனால் கிராணி சாப்டர் ஒன்னில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு புல்லட் மட்டும்தான் ஏற்ற முடியும், ஏன்னா அது ஒரே அந்த ஒன்று மட்டும் சொல்கிறதுக்காக. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்காங்க, மூணு பேர் கூடங்கிறாங்க. ஆமாம் மூணு பேரே இருக்காங்க. ஆனால் ஆட்டோ பஸ்ஸு என்ன இருந்தாலும் ஆட்டோ பஸ்ஸுக்கான மீட் மட்டும் போடலாம், பட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பஸ்ஸு வந்து சுட முடியாது, சுட்டாலும் வேஸ்ட்டு. அதான் நான் சொல்லுவேன். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் கீ, சேஃப் கீக்குள்ளே பேர்லாக் கீ இருக்கும் நான் நம்புகிறேன், நம்பிட்டேன். இந்த பார்த்தீங்கன்னா பேர்லாக் கீ ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்காமல் இப்படி கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான், வேறு வந்து எதுவுமே இல்லை. பாய் பாய் மை ஹவுஸ், சி பாய் கிராணி ஹவுஸ். ஏன் நம்ம ஹவுஸ், நம்ம ஹவுஸு வெளி உள்ள சூப்பராக கட்டிக்கிறோம், இது கிராணி ஹவுஸ். கிராணி பார்க்கணும், எனக்கு எப்படி இருக்குதுன்னு தெரில. அதை பார்த்தீங்கன்னா ஷாம காமெடியாக வராங்க. என்ன கிராணி முடி வெட்ட முடியாதுன்னு மண்டையில் பீன் தீர்த்து ஓசிக்கினியா. வந்து பார்த்தீங்கன்னா இவனை வந்து மூஞ்சியில் முகமூடிலாம் போட்டுருவாங்க. டேய் அது முகமூடி மாதிரி தெரியல, என்னடா சுத்த நீல மூஞ்சி வச்சுட்டியா, அம்மா கறிக்கு போய் விளையாடுற. சரி வந்து பார்த்தீங்கன்னா இதோ நம்ம இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன், இதோ நம்ம லட்ச வீடியோ சந்திக்கிறேன். பாய் 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 பாய். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க.